அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஏதோ லோகேஷ் கனகராஜ் அந்த ப்ரொடக்ஷனோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஃபைட் ஃபைட் சீன் நல்லா இருக்குது, எப்பவும் போல ஸ்மக்லிங் அந்த மாதிரி தான், ட்ரக்ஸ் தான் அந்த மாதிரி தான். கடைசியில் நம்ம லியோ மாதிரி தான், கடைசியில் திருந்துற மாதிரி எதுவுமே திருந்துற மாதிரி தான் இருக்கும், அவங்க வேற ஒன்றும் இல்லை. கம்பேர் ஓகே தான், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மல் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் படம் தான், வேற ஒன்றும் எதை சும்மா ஏரியா சென்னை வட சென்னை அந்த மாதிரி தான் இருக்கு. வட சென்னையில் உள்ள லைட்டாக சாயல் லைட்டாக இதில் இருக்கும், அவ்வளோதான். வட சென்னையில் வந்து அதில் அமர அந்த இவனை போடுவாங்கல்ல, அந்த பிரதர் எல்லாம் சேர்ந்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு இதுவும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே தான், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஒரு ஓவராலாம் பார்க்க முடியாது, ஒன் த்ரீ டைம் ஃபோர் டைம்லாம் பார்க்க முடியாது, ஒன் டைம் பார்க்கலாம், அவனு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போகுது, செகண்ட் ஆஃப் வந்து இதான் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இனிமேல் இப்படி பண்ணுவான் இதாயிரும், அவ்வளோதான், அதே மாதிரி தான். ஓகே தான், எல்லாம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ஓவரா ஏ ஓவரா ஆஹா ஓவன்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஹீரோ கேரக்டர் தான் நல்லா இருக்குது, ஹீரோ கேரக்டர் இன்ட்ரோல் சீன் சூப்பரா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் சீன் தான் இன்ட்ரோல் சீன், இன்ட்ரோல் சீன் சூப்பரா இருந்தது, அவ்வளவுதான். ஃபேமிலியோட இது ஏதானே கொடுத்துருக்காங்க, ஏ நான் தெரியல எப்படின்ட்டு, எனக்குலாம் அந்த அளவுக்கு நல்ல ஃபேமிலி பார்க்கலாம், என்ன ஓவரா பிளட் நிறைய வருது, பேட் வேர்ட்ஸ் கொஞ்சம் வருது, அவ்வளவுதான். விலங்கு துன்புறுத்தி அப்படியே போடுதா, ரெண்டு நேரமே எங்களை துன்புறுத்திட்டானுங்க, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஃபைட்ல பண்ணு போட்டுதானுங்க ப்ரோ, ஃபைட் இல்ல ப்ரோ, ஸ்கிரீனை போட்டு ஆட்டிட்டே இருக்கானுங்க ப்ரோ, இன்னும் ஓடி இருக்கானு ஆட்டி இருக்கானுங்க, அவ்வளவுதான் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸா? ஆ அதுல மட்டும் தான் இருக்கு, அது ஓகே, அதை அதிலே பாத்துக்கோங்க. கதை இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச கதை ப்ரோ, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அது. ஆஹ் இல்ல பாக்கலாம், சும்மா பாக்கலாம், என்ன மெசேஜ்னா ஒண்ணு இல்ல ப்ரோ, வேற ரிவெஞ்ச் ஸ்டோரி ப்ரோ அது. திருப்பி வட சென்னை வேணா திருப்பி இதை பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். வட சென்னையா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்கு ஓகேங்களா, கொஞ்சம் என்ன சொல்றது டீடைல்டா இல்ல, கொஞ்சம் என்ன சொல்றது ஆன் தி ஃப்ளோல எடுத்த மாதிரி இருக்கு. ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். இல்ல கம்பேரிட்டிவா அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, விஜயகுமார் இது ரெண்டு படத்தோட சிக்னேச்சர், விரேடி ஒன் டூட சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா என்ன சொல்ற, அந்த வட சென்னை அந்த வாழ்வாதாரத்துல எடுத்த மாதிரி இருக்கு, நல்லா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபைட்டு சாங் வர என்ன என்ன டக்கு டக்கு டக்குன்னு சாங் வர மாதிரி இருக்கு, பேக்ரவுண்ட் ஓவரா ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன கன்க்ளூட் பண்ற மாதிரி, இன்னும் ஒன் டைம் வாட்சபிள், கரெக்டா ஃபுல் ஃபுல் பேக்கேஜா கொடுத்துட்டாங்க, மியூசிக் சூப்பரா இருக்கு, ஃபைட்ல கூட டைட்டில் வச்சிருக்காங்க, ஸோ அதுக்கேத்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான் நல்லா இருந்துச்சு. மெசேஜ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மலாக ஒரு ரெண்டு ஏரியாவுக்கு நடக்கிற சண்டை, ஸோ அது காலேஜ் பிரச்சனையாக மாறுது, அப்படியே ஒரு ஏரியா பிரச்சனை, ஒரு ரெண்டு அரசியல் ஒரு அரசியல்வாதிக்கும் இன்னொரு நடு அப்படியே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருப்போம், அதில் நடுவில் கொஞ்சம் ஃபைட்டு டான்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் ப்ரோ. ஆ இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வட சென்னை லேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர், நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலியாகவும் படம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இருக்குது, பட் ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தனிநபரோட சண்டையாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, பொலிட்டிக்கலாலாம் ஒன்றும் இல்லை, ஃபேமிலி பார்ப்பாங்களா தெரியல, நடுவில் கொஞ்சம் ராவான சீன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலாக எதிர்பார்த்த எப்படி எதிர்பார்த்து வந்தனோ அந்த மாதிரி இருந்தது, பட் கொஞ்சம் லாக், பட் அவ்வளோதான், மற்றபடி நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் தான் தேவையில்லாம இருந்தது, ரிலேட்டடாக இது வந்து மெசேஜ் நல்ல ப்ரோ, எப்படி வட சென்னை ஒன்று இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ராவான ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அது எப்படி ராஜனோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, எப்படி தனுஷோ அந்த மாதிரி விஜயகுமார் அப்படி தான் கொண்டு போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம், இது மெசேஜுக்கான படமே இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி ஃபைட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ராவாக கொண்டு போனோம், மலையாளம் ஸ்டைலில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது அட்டம் பண்ணியிருக்காங்க, பட் அது நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் வரவேற்புதக்கதா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதனால தான், ஆமாம் படம் ஃபுல்லாக ஃபைட்டு, இப்போ அதான் எப்படி மலையாளத்தில் அந்த மாதிரி. ஆ இல்லை ப்ரோ, லவ் சீன்ஸ் வந்து தேவையில்லை, சும்மா ஒரு படத்துக்குனா ஹீரோயின் இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி வச்சுருந்தா வச்சுருக்கலாம், அப்படி இல்லாமலும் பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஆ இல்லை இல்லை, வயலன்ஸ்க்காக தான் மேபி ஏசர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு எதுக்கும் ஏசர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க, வயலன்ஸ் வயலன்ஸ் மட்டும் இருந்தது, ஏசர்டிஃபிகேட் அவ்வளோதான். ரிலேட்டட் வந்து ஒரு ஏரியா ட்ரக்ஸு அது ரிலேட்டடாக அப்படியே போச்சு.
நிறைய கேமராமேன் ரோலும் எடிட்டர் ரோலும் ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் ஃபேமிலியோட பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் படம் ஓகே. அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்காது மேபி. நல்லா இருக்கு ப்ரோ. எந்த மாதிரி ஸ்டோரி? அதான் ஃபைட் கிளப்னு வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துருக்காங்க. செல்வா தான், செல்வான்ற கேரக்டர் விஜய் குமார். அவ்வளோதான். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் படம். எதிர்பார்த்து போகாம சும்மா சிம்பிளாக போனா படம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதான் ப்ரோ, நம்ம அந்த வட சென்னை அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக சூப்பராக இருக்கும் படம் எல்லாமே. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அந்த வட சென்னை மாதிரி தான் இருந்துச்சு. போக போக அப்படியே வந்து படம் பார்த்தீங்கன்னா நார்மலான மூவி மாதிரி இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ப்ரோ. அவர் படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மூணாவது படமும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. மெசேஜ் தான் ப்ரோ, என்ன ஆனாலும் எதுவுமே மாறாது. அதான் ஒன்று. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போறோம்னா அந்த இடத்துக்கு ஒன்று வந்து தான் இருப்போம். அதான் கான்செப்ட் வந்துட்டு வேறு எதுவும். கேரக்டர் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உடம்புலாம் கம்மி பண்ணிட்டு சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு ஆள் சூப்பராக இருக்காரு, சூப்பராக இருக்கும் படம். அதான் ப்ரோ, அந்த அந்த அங்கே உள்ள ஏரியா எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃப்ரெண்டாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி போகும். சூப்பராக இருக்கும் படம். படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்காது. எதிர்பார்க்காம கொஞ்சம் போனீங்கன்னா கொஞ்சம் படம் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏன்னா நான் ஹீரோக்காக தான் ப்ரோ போனேன், ஹீரோக்காக போனேன் அதுக்கேற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் தான் ப்ரோ, பொலிட்டிக்கல் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வருது ப்ரோ. பேசிக்காக படம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ, ஏன்னா அவங்க கொஞ்சம் படம் அந்த மந்தளவு இல்லை, ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி அந்த ரெக்கர்டாக இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஆடியன்ஸாக வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். படம் ஓகே பிரதர், ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக, நல்லா தான் இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம். படம் டைட்டிலே உங்களுக்கு படம் தான், அதுதான் டைட்டில் தான் படம். ஃபைட் கிளப் தேட்டர் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து ஃபைட் கிளப்பாக மாற்றிட்டார் அந்த தேட்டரை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். என் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஃபைட்டு, எண்ட் பண்ணுறதும் ஃபைட்டு, இன்ட்ரோலும் ஃபைட்டு, எல்லாமே ஃபைட்டு. ஸோ அதுதான் ஃபைட் தான் அந்த படம் ஃபுல்லாகவே மெயின் கான்செப்ட். எந்த மெசேஜும் இல்லை. ஜென்ரலாக வந்து ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஃபைட்டு ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். ஜென்ரலாக ஒரு மசாலாவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது அவ்வளோதான். அதுலலாம் வந்து ஆல்ரெடி நல்ல மெசேஜ் ஒன்று இருக்கும், ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள், ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளேயே முழுகிறாதீங்க, லைஃப்பை தொலைச்சிருவீங்க. ஸோ பிரச்சனை தாண்டி வெளில வந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பாருங்கள் அப்படின்றது தான் இதில் கண்டென்ட்டு. ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலை, ஆனால் அது மூலிமா புரிஞ்ச கண்டென்ட் அதுதான். ஆக்சுவலாக அதுதான் பண்ணியிருக்காங்க அந்த படம். எல்லாமே இப்போ நம்ம ஒரு வட சென்னை பார்த்தா ஒரு செவத்துக்காகவே ஒரு அரசியல் நடக்கும், இல்லை சாரி இது மெட்ராஸ் பார்த்தா ஒரு செவருக்காகவே ஒரு அரசியல் நடக்கும். அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தனை இழந்துட்டு அதுக்கு மூலியமாக பிரச்சனை மாட்டி மறுபடியும் மறுபடியும் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ஃபைட் கிளப். அது கொஞ்சம் இல்லை, ஃபைட்டுக்காக தான் எடுத்தாங்க படம் டைட்டிலுக்கே, அதுக்காக தான் எடுக்கிறதா வச்சாங்க. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக மலையாளம் மூவிஸில் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. தள்ளுமலா நிறைய அங்கமாளி லேடிஸ் எல்லாமே வந்து ஃபைட்டுக்காகவே எடுத்த படம். ஸோ அந்த மாதிரி தமிழ் எதுவுமே இல்லைன்னு புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு எனக்கு, பட் ஆனால் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. மோஸ்ட்டாக ஆகாது பிரதர், மற்றவங்களுக்கு ஆகுமான்னு தெரில, பார்த்தா தெரியும். விஜய் அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் மாதிரி அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவரோட க்ரூ எப்பவுமே ஒரு டீம் வச்சு பண்ணுவார், அந்த க்ரூ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜில்ஜன் ஜெக்கில் அவர் பண்ணுவார்ல, அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் வில்லன் ரோல். ஸோ எல்லாருமே அவங்க போஸ்ட் மேட்டையும் நல்லா பண்ணியிருக்காங்க, பெட்டராக பண்ணியிருந்திருக்காங்க. தேங்க்யூ பிரதர்.